பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சரியான நேரத்துல நம்மள கழட்டி விட்டுட்டு போறான் பாரு. கோவப்படாத நந்தினி, கொக்கு கோவப்பட்டா மீன் கிடைக்காது. இல்லம்மா, எனக்கு என்னமோ இவனுங்க அப்பா மக எல்லாரையும் நம்புறதுக்கே யோசனையா இருக்கு. சின்ராசு பொழைச்சி எந்திரிச்சு ராஜபாண்டி மேல என் பொண்டாட்டி கொடுத்த கேச வாபஸ் வாங்கணும்னா, அவன் என் தங்கச்சி கூட தான் குடும்பம் நடத்தணும்னு சொன்னா, ராஜபாண்டியும் சங்கரபாண்டியும் மறுவார்த்தை பேசாம அதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம கதி என்னன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. இங்க பாரு, நீ எதுக்கு வீணா பயந்துகிட்டு இருக்க? முதல்ல ராஜபாண்டி வெளியில வரட்டும். அது துளசி, பொன்னி, சின்ராசு யார் மூலமா நடந்தாலும் சரிதான். ராஜபாண்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வர நம்ம கிட்டதான் ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கே. அது வச்சு உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ராஜபாண்டி தான் அப்பான்னு சொல்லி நிரூபிச்சு அவனை மிரட்டி உன் கழுத்துல நான் தாலி கட்ட வச்சிடுவேன். நீ ஒன்னு கவலைப்படாத. இங்க பாரு, ராஜபாண்டி துளசி மூலமா ஜெயில இருந்து வெளியே வருவான். ஆனா அவன் துளசி கூட குடும்பம் நடத்த மாட்டான், உன் கூட தான் குடும்பம் நடத்துவான். இப்ப எதுக்கு நீ கண்ணீர் விட்டு இருக்க? உன் புருஷன் நல்லபடியா உயிர் பொழைச்சி வரணும்னு அழறியா? இல்ல உன் நாத்தனார் கிட்ட கோமா பேசிட்டோமே அழுதுட்டு இருக்கியா? உன் புருஷனை நினைச்சு அழுதனா இனி அதுக்கு அவசியமே இல்ல. அதே மாதிரி துளசிய திட்டினத்தை நினைச்சு அழுதனா அதுக்கும் அவசியமே இல்ல. என்ன சத்தி சொல்றீங்க? உன் புருஷன் நல்லபடியா குணமாயிடுவான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீ அவனை நினைச்சு அழாத. அதே மாதிரி துளசிய நீ திட்டினதும் கரெக்ட் தான், அத நினைச்சும் நீ அழுதுட்டு இருக்காத. துளசி செல்லத்தாயி விஷயத்துல நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. இவளுங்க புருஷனுங்க இருக்கானுங்களே, ராஜபாண்டி சங்கரபாண்டி, விடா கொண்டனும் கொடா கொண்டனும் மாதிரி. அவனுங்க கட்டின தாலிய இவளுங்க கழுத்துல சுமந்துட்டு இருந்தாளுங்கன்னா உன் தாலிக்கு இப்படி அடிக்கடி ஆபத்து வந்துட்டு தான் இருக்கும். துளசியும் செல்லத்தாயும் அவளுக்கு புருஷனை விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்து இருந்தாளுங்கன்னாதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும். இல்லனா நித்தியகண்டம் பூரண ஆயுசுங்கிற மாதிரி இந்த பிரச்சனை டெய்லி நமக்கு ஏதாவது மன உளைச்சல கொடுத்துட்டே தான் இருக்கும். இது விடவே விடாது. இன்னும் சொல்ல போனா இது யார் உயிரையாவது காபு வாங்கிட்டு தான் ஓயும். பொன்னி, நான் இத உனக்காக மட்டும் சொல்லல, துளசிக்கும் செல்லத்தாய்க்கும் சேர்த்துதான் சொல்றேன். சுகப்படாத வாழ்க்கைய அவங்க எதுக்கு வாழணும்? செல்லத்தாய கூட விடு, அவ வாழ்ந்து முடிச்சவ. இந்த துளசி பொண்ணு என்ன பண்ணா? பாவம், அவ எதுக்கு ராஜபாண்டி மாதிரி ஒரு கொலகார பாவியோட குடும்பம் நடத்தி அவளோட வாழ்க்கைய தொலைக்கணும்? அவளை நம்ம வீட்டுக்கு வர வச்சு நீதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரணும். யோசி யோசி, நல்லா யோசி. நீ யோசிச்சாதான் நான் போட்ட பிளான் படி எல்லாம் நடக்கும். வணக்கங்க துளசி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கேஸ பத்தி தான். இந்த கேஸ பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது வந்து வக்கீல் சார், கொஞ்சம் இருங்க. அம்மா, நீ அத்தையும் கொஞ்சம் தனியா வாங்க. செல்லாம், கூட்டிட்டு வாங்க.
சரி வாப்ல என்னன்னு போய் கேப்போம். வா. வந்துட்டாங்க. ஆ, பேசலாம். துளசி, உங்க அண்ணனை நினைச்சு கவலைப்படாதீங்க. டாக்டர் நல்லபடியா ட்ரீட்மென்ட் பண்ணி உங்க அண்ணனை பொழைக்க வச்சிருவாரு. நீங்க இத சொல்றதுக்காக என்ன கூப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன், இங்க உங்க அண்ணன் ஆபத்துல இல்ல, ஆனா ஜெயில உங்க ஹஸ்பண்ட் ஆபத்துல இருக்காரு. அவரை அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னா நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும். என்ன? உன் புருஷன் உன் அண்ணனை வேணும்னே தேடி போய் அடிக்கல. உன் அண்ணன் தான் உன்னை உன் புருஷன் சிலிண்டரை வெடிக்க வச்சு உன்னை கொல்ல திட்டம் போட்டான்னு நினைச்சு வீடு புகுந்து என்ன மிரட்டினா. உன் புருஷனையும் வெட்டுவேன்னு அருவாவை எடுத்துக்கிட்டு போனான். உன் புருஷன் பதிலுக்கு தன்னை பாதுகாக்கத்தான் அருவாவை எடுத்துக்கிட்டு போனான். உன் புருஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன வாக்குமூலத்தையும் நீயும் கேட்டுட்டு தானே இருந்த. உன் அண்ணன் தான் உன் புருஷனை வெட்டுறதுக்காக விரட்டி இருக்கான். உன் புருஷன் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு விலைக்கு சொல்ல முயற்சி பண்ணிருக்கான். உன் அண்ணங்கிட்ட இருந்து அவன் தப்பிக்க தான் பார்த்திருக்கான். உன் புருஷனை விடாம துரத்தி துரத்தி அடிச்சது உன் அண்ணன் தான். ஒரு கட்டத்துக்கு மேல எங்க உன் அண்ணன் தன்னை கொன்னுடுவானோன்னு நினைச்சுதான் உன் புருஷன் அவன் கையில கிடைச்ச ராடை எடுத்து அடிச்சிருக்கான். அப்ப கூட உன் புருஷன் உன் அண்ணன் சாகணும்னு நினைக்கல, தான் அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சுதான் அடிச்சிருக்கான். அதனாலதான் உன் அண்ணன் மயக்கமாயிருக்கான். மத்தபடி அவன் உசுருக்கு ஆபத்து வர மாதிரி எதுவும் நடக்கல. நீயே நல்லா யோசித்துப்பார். சின்ராச சாகடிக்கணும்னு நினைச்சு ராஜபாண்டி அவனை அடிக்கல. அவன் அடிச்சதுனால சின்ராசம் சாகவும் இல்ல. ஆனா உன் புருஷன் இப்ப கொலைப்பழிய சுமந்துகிட்டு ஜெயில இருக்காமா? இது எவ்வளவு பெரிய அநியாயம்! இந்த உலகத்துல தான் புருஷனோட உயிரை காப்பாத்த ஒவ்வொரு பொண்ணும் எவ்வளவோ போராடி இருக்காங்க. அவங்கள மாதிரி நீயும் போராடி உன் புருஷனோட உயிரை காப்பாத்தணும். பொண்ணு இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா அதுக்கப்புறம் உன் புருஷன் ஜெயில தான் காலத்தை கழிக்கணும்.